சார், எங்க போனீங்க? நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கிறேன் சார். ஏய், இப்போ ஏன் கத்திக்கிட்டு இருக்க சார்? நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்க சார், எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். யோ, என்னையா சொல்ற சார்? 35 லட்சத்துக்கு ஸ்கிராப்பை வித்தீங்களா சார்? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? நீயே எல்லார்கிட்டயும் சொல்லிடுவோ போல இருக்கு. அதான் தெரிய வேண்டிய வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சே சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல கம்பெனி முழுக்க தெரிய போகுது. யாருக்கு தெரிஞ்சது? தமிழ் சாருக்கு தான். நிஜமாவா சொல்ற? ஆமா சார், அந்த ஆனந்த் இப்பதான் போன் பண்ணி சொன்னான். அவருக்கு எப்படி தெரிஞ்சது? நீ யாருகிட்டயே உளறி தொலைஞ்சியா? சார், நான் யாருகிட்டயும் சொல்ல சார், தெரிஞ்சதே உங்களாலதான். என்னாலயா? ஆமாங்க சார், அந்த ஏஜென்ட் உங்க அக்கவுண்ட்ல பணம் போட்டான்ல, அத தமிழ் சார் பாத்துட்டாரு. அத பத்தி யோசிக்காம போயிட்டேனே. போன தடவையே பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போய் தான் வீட்டுல மாட்டி விட்டான். அதே மாதிரி திரும்ப ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன். நீங்க காசை கொடுத்ததே கான்ட்ராக்ட் வாங்கினீங்கன்னு யூகிச்சுட்டாரா? நான் காசு அனுப்புறதும் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும்ல, அதை பார்த்தே அவனுக்கு புரிஞ்சிருக்கும். இப்பவே இதை கோதையம்மாகிட்ட சொல்லணும்னு தமிழ் சாரும் அவர் ஒய்ஃபும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களாம். அவர் மட்டும் போய் சொல்லிட்டா என் கதையே முடிஞ்சதுயா? அத்தைக்கு தெரிஞ்சா என்ன போட்டியில இருந்து விலக்கிடுவாங்கய்யா. எப்படியாச்சும் அதை தடுக்கணும். அது அவங்க கிளம்பி போயிட்டாங்களே, இதுக்கு மேல என்னங்க சார் செய்ய முடியும்? 51ல இருந்து வீட்டுக்கு போக டைம் ஆகும். அதுக்குள்ள ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நீ வேலை நிக்காம போய் பாத்துக்கோ, சரியா? ஓகே சார்.